காலையில் அமெரிக்க தூதுவர் எங்களுக்கு அழைப்பு விட்டு நாங்கள் மூன்று பேரும் இன்று காலையிலே 7:30 மணி தொடக்கம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் குறிப்பாக மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட இருக்கின்ற தீர்மானம் பற்றி நாங்கள் பேசினோம். அவரும் அதை பற்றி எங்களிடம் கேள்வி எழுப்பினார். நாங்கள் கிட்டத்தட்ட மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் சமர்ப்பித்த அந்த அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையில் மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருக்கின்றோம். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அமெரிக்காவினுடைய முயற்சிகள் இல்லாமல் 12ஆம் ஆண்டிலும் இந்த அரசுக்கு எதிரான சர்வதேச விசாரணைகள் போன்ற விடயங்கள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றியிருக்க முடியாது. இப்பொழுதும் அமெரிக்கா அந்த மனித உரிமை பேரவையிலே மீண்டும் புதிய ஜனாதிபதியினுடைய அறிவித்தலின்படி இணைவரையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் அமெரிக்காவும் இந்த தென்னாசிய பிராந்தியத்திலே இந்தியாவும் மனித உரிமை பேரவை தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இப்பொழுது இலங்கை மீதான அந்த பிரேரணையில் அவர்கள் முக்கிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும். மனித உரிமை ஆணையாளர் அறிவித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம். அதேபோல் நாங்கள் இந்தியாவையும் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கும்படி கோரி நிற்கின்றோம் என்பதையும் நாங்கள் அவரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அதைவிட நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது அவர் தான் பதவியேற்ற பொழுதும் பாராளுமன்றத்திலும் அறிவித்தவாறு அவர் ஒரு பௌத்த சிங்கள பேராண்மைத்துவ ஆட்சி அமைப்பை ஒன்றையே அவர் நிறைவேற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கின்றார். நாங்கள் நேற்று முன்தினம் 20ஆம் திகதி அந்த அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குகின்ற விடயத்திலும் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்கள் தெளிவாக ஒரு விடயத்தை கூறியதையும் நாங்கள் அவரிடம் குறிப்பிட்டோம். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் இந்த போரிலே இழந்திருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களிலும் மக்கள் தங்கள் உயிர்களை பறி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதையே அவர்கள் தெரிவிக்கவில்லை, அறிவிக்கவில்லை. இந்த அரசியலமைப்பிலும் அவர் முற்றுமுழுதாக ஒரு பௌத்த சிங்கள பேராண்மைத்துவ அரசியலமைப்பை தன்னுடைய முழு அதிகாரத்தையும் ஏற்கக்கூடிய அளவில் ஒரு அரசியலமைப்பை உருவாக்கத்தான் பார்க்கின்றார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் திரு சம்பந்தன் அவர்கள் நேற்று முன்தினம் அவருடைய ஆணைக்குழு, அதாவது அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் ஒப்படைத்திருக்கின்றார். உள்ளக சேர்ந்த உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை உருவாக்கி வடகிழக்கு பிரதேசங்களுக்கு அதிகாரங்களை முழுமையாக பகிர்ந்து ஆட்சி உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்தி இருக்கின்றார். அல்லது வெளியாக சேர்ந்த உரிமை எங்களுக்கு இருக்கின்றது, நாங்கள் அதை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உள்ளக சேர்ந்த ஒரு அடிப்படையில் தீர்வு இல்லாதுவிட்டால் வெளியாக சேர்ந்த உரிமையை பாவிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக முயற்சிகளை எடுப்போம் என்பதையும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆகவே அமெரிக்க தூதுவர் எங்களுடைய கருத்துக்களை மிகவும் அவதானமாக கேட்டு அவர் தங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை சம்பந்தமான தீர்மானங்களிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் தாங்களும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அதற்காக தாங்கள் செயல்படுவதாகவும் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்.